சார் வணக்கம். நேற்று ப. சிதம்பரம் அவர்கள் வந்து 450 இடங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்கள் 400 இடம் பெறுவது உறுதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜெல்லாம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? 2024 சொல்கிறது தப்பு. திடீர் தேர்தல் வரும், 2023 டிசம்பர்லேயே வந்துடும். ஏன்னா பாஜகவுடைய ஸ்டைல் அது தான். எதிர்கட்சிகள் எதிர்பாராத நேரத்தில் திடீர் தேர்தலை அறிவித்ததனால் எதிர்கட்சிகள் மலைத்து போயின. அதனுடைய விளைவு பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகிவிட்டதுன்னு கருத்து கணிப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்தல் அனுப்பிட்டு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, கர்நாடக தேர்தலில் கருத்து கணிப்பு பூராவுமே காங்கிரஸ் தான் வரும்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. தேர்தல் முன்ன முந்தின நாள் வரையிலும் தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன வந்தது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தொங்கு சட்டமன்றம். அமித்ஷா சொல்லியிருக்கார், தொங்கு சட்டமன்றம் கொடு அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு தேர்தல் ஆணையத்துக்கு. அந்த படுபா அவங்க ஏமாற்றிட்டாங்க. பாஜகவுக்கு இருந்த மிகப்பெரிய அடி, அது எதிர்பார்க்கல அவங்க. அதில் வந்த விளைவு தான் இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி அவங்க தடுமாறிக்கிட்டு பேசுகிறது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் தேர்தல் ஆணையம் கையை விட்டு போயிடுச்சுங்கிற பயம்தான். அதுதான் இன்றைக்கி இப்போ ப. சிதம்பரத்தோடு வந்து அண்ணாமலை வந்து பதில் சொன்னார்ன்றீங்க. அது அதை கேட்கும்போது ஒரு சிரிப்பு இருக்குது. அண்ணாமலைக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஏக டிமாண்ட் ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு என்ன டிமாண்ட்? காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களிலெல்லாம் அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வந்து பேச சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பேசினாவே போதுங்க, எங்களுடைய வெற்றி உறுதியாகிடும், வெற்றி உறுதியாகிடும், காங்கிரஸ் வெற்றி உறுதியாகிடும் அப்படிங்கிறது இப்போது காங்கிரஸுக்கு இது பண்ணுறாங்க. தயவுசெய்து அண்ணாமலையை வச்சு பாஜக வந்து பிரச்சாரம் பண்ணால் நல்லாயிருக்கும். பழனிசாமியும் சொன்னாருங்க அவரை பற்றி. அப்புறம் சார் என்ன கூட்டி வந்தாக்கா வர்ற ஒரு ரெண்டு ஓட்டும் போயிடும், நீ வராதேன்னார். அதுதான் அண்ணாமலை. அவர் வந்து 400 சீட்டை ஜெயிப்போம்னு சொன்னாவே போதும், அது போதும், விடியாமூஞ்சி அவ்வளோதான். இப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. அவருக்கு இப்போ அவரை பற்றி பேசலாம், அவர் கண்ணிமன்ற அரசியல் நடத்துகிறார், அவரை பற்றி பேசலாம். ஆனால் அண்ணாமலையுடைய இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் வெற்றி வீரர், போகிற இடமெல்லாம் பிச்சு உதறிட்டு வருதில்லை. பாஜகவுடைய வெற்றிக்கு அவர் தான் காரணம். 63 இடங்கள்லேயும் என்னமோ 64 இடங்கள் அவருக்கு தொகுதி கொடுத்துருந்தாங்க கர்நாடகாவில். 59 இடங்களில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது அவருக்கு பொறுப்புகள் இருந்த இடத்துல தான். அப்படிப்பட்ட வெற்றி வீரர் அவர் தான் சொல்கிறார், இப்போ 400 இடத்துல பாவம் வேடிக்காதார். எடப்பாடி தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா ஒரு சீட்டில் கூட பாஜக ஜெயிக்காது, எழுதி வச்சுங்க. ஒரு சீட், ஒரு எம்பி கூட கிடைக்காது. என்ன காரணம் அந்த அளவுக்கு ஒரு அவங்க யாரங்கே தொந்தரவு பண்ணல, உங்கள் டிவி சேனலில் தொந்தரவு பண்ணலையா, இப்போ சாதாரண பொதுமக்களை தொந்தரவு பண்ணலையா, எதில் எதை வச்சு விட்டுருக்காங்க? படிக்கிறதுக்கு போனாங்க, படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்குது அவருடைய அவங்க ஆட்சி காலத்தில், என்ன பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட்டிருக்குது, எத்தனை மருத்துவமனைகள் திறக்கப்பட்டிருக்குது, எத்தனை தொழிற்சாலைகள் திறந்துருக்குது, எத்தனை வேலைவாய்ப்பு வந்திருக்குது. பண்ணதெல்லாம் டிமானிட்டைசேஷன் பண்ணி நம்ம ஜனங்கிட்ட இருந்த காசை பூரா ஒழிச்சு கட்டிங்க, கேஸ் விலையை ஏற்றிட்டு போனீங்க, பெட்ரோல் விலையை ஏற்றிட்டு போயிட்டீங்க, எது எதில் எதில் வாழ முடியுது, நம்மளால் வாழ முடியுது? எல்லாத்துக்கு போனால் வர்த்தகம் ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னாக்கா ஜிஎஸ்டி போட்டு அதையும் ஒழிச்சு கட்டி விட்டீங்க. எதில் நீங்கள் விட்டுருக்குறீங்க? படிக்கலான்னு போனாக்கா நீட் தேர்வுன்னு கொடுத்து படிக்க விடாமல் அடிச்சிட்டீங்க. அவங்க துன்புறுத்தாத மக்களே கிடையாதுங்க. அடித்தட்டு மக்கள்லேருந்து பணக்காரவர்கள்லாம் அத்தனை பற்றியும் சேதிச்சிட்டாங்க. அவங்க கை வச்சு அவங்களால் அழிக்கப்படாத இனமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் கிட்ட இந்த ஆட்சி நின்றுது. மக்கள் நீங்கள் ஓட்டு போடுற பேட்டர்னை பார்க்குறீங்களா? வெறி பிடிச்சி எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. 70,000 ஓட்டு வித்தியாசம், வாங்கின வேட்பாளர் வாங்கின ஓட்டு இல்லை, வித்தியாசம். என்ன அவ்வளோ ஆத்திரம், ஒழிச்சிட்றண்டா அப்படி குத்திருக்காங்க. அதே தான் கர்நாடகா தேர்தலில் சின்ன சந்தர்ப்பம் கொடுத்தா கூட வந்துருச்சு வந்துடுவாங்க, ஒளி அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. உட்டா தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடம் கூட அவங்களால் ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு மக்களை துன்புறுத்திருக்காங்க. அதனால் அழிக்க ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குதுன்னா ஒரு அது அரசியல் இயக்கமாகவே நான் பார்க்கல, ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் உலகத்துக்கே ஆபத்தான, உலகத்துக்கே ஆபத்தான். வெறும் தமிழ்நாடு இந்தியா மாத்திரம் நான் சொல்லலை, உலகத்துக்கே ஆபத்தான். அவர் அதனால தாங்க அமெரிக்காவில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணுறான், வெறும் இந்தியாவில் பேன் பண்ணுது, அமெரிக்காவில் பேன் பண்ணுறான். அப்படின்னா எவ்வளோ ஆபத்தான பேர் ஒழிகள் புரியுதில்லை உங்களுக்கு? அகில உலக அளவில் அவங்கள ஒழிகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அந்த பக்கம் வந்து பாஜக, இவங்களோட வியூகம் என்னவாக இருக்கும்? இல்லை 40-க்கு 40 இடம் பிடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அதிமுக? எடப்பாடின்னு என்னத்துக்கு தனியாக பிரித்து பேசுனீங்க? அவர் பாஜக தானே? அவர் எடப்பாடி பாஜகவா? வேற என்ன? ஓகே,
தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பேர் வந்து அதிமுக, அவ்வளோதான். ஏங்க கட்சியில் எந்த விவகாரம் நடந்தாலும் அமித்ஷா கிட்ட தான் போய் பேசுகிறாரு, அவர் தலைவராக இருக்கிறாரு. அண்ணன் இப்படி ஆகி போச்சு என்ன பண்ணலான்னு கூட்டிகிட்டு போய் நிற்கிறாரு. இல்லை இப்போது ஸ்டாலின் அவர்கள் கள்ளச்சாராயம் விவகாரத்தில் மாட்டினதுக்கு ஆளுநரை பேரணி மூலியமாக நேரடியாகவே போய் சந்திச்சிருக்காரு. என்னத்துக்கு பேர் ஒரு ஆளு எது ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தான் அவர் செஞ்ச முதல் வேலை. அவர் எதிர்கட்சி தலைவராக சம்பளம் வாங்கினதுக்கு பொதுமக்கள் விஷயத்தில் அவர் வந்து போராடின முதல் போராட்டமே அது தான். எதிர்கட்சி தலைவராக இருந்து எதையுமே அவர் செஞ்சது இல்லை. சம்பளம் வாங்கிட்டார், கார் வாங்கிக்கிட்டார், பங்களா வாங்கிக்கிட்டார், செக்ரட்டரி வாங்கிட்டார், எல்லாம் அரசாங்க சம்பளமெல்லாம் வாங்கிக்கிட்டார். ஒரு நாள் கூட மக்கள் குறைகளை பற்றி சட்டமன்றத்துலேயும் பேசுனது பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதில்லை. ஃபஸ்ட்டு டைமு 2 வருஷம் கழித்து எங்கேயோ வந்து அந்த கள்ளச்சாராய காய்ச்சினதில் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அது போராட்டம் நடத்தினார். அதுக்கு மகிழ்ச்சி தான். நம்ம அதை பற்றி எந்த கமெண்ட்டும் அடிக்கூடாது, ஏன்னா விட்டா போச்சு. மறுபடியும் இப்போ பன்னீர்செல்வத்துக்கு பன்னீர்செல்வம் வேட்டி கட்ட விதம் சரியில்லை, பன்னீர்செல்வம் வந்து என்னை பார்த்து சிரித்தார், இப்படி போயிடுவார். அதனால் அது எந்த இதுவுமே சொல்லாதீங்க, அப்படியே விட்டுருங்க. பழனிசாமி வாழ்த்துக்கள், ரொம்ப தேங்க்ஸ். முதல் முறையாக உங்கள் வாழ்க்கையில் மக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க, நியாயமாக இல்லையோ அது வேறு விஷயம். மக்கள் குறையை பற்றி பேசுனீங்களே, வாங்கின சம்பளத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போது கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுற விவகாரம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. டிகே சிவகுமார் வந்து நாங்கள் மேகதாது அணை காவேரியின் குறுக்கே கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேகதாது அணை கட்டுறதுக்கு நாங்கள் விடமாட்டோன்னு திமுக சொல்கிறாங்க. இப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா திமுக காங்கிரஸினுடைய கூட்டணி பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. விரிசல் விடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் எடியூரப்பா கட்ட மாட்டேன்னாரு, பாஜக ஆட்சியில் இருந்தாங்களே அவங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. எவங்க ஆட்சி வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுறேன்னு ஆரம்பிச்சுக்குவோம். அந்த கண்ணம்பாடி தானிலேருந்து தண்ணி விட மாட்டேம்மா. காவேரி எல்லா சகாலத்திலையும் நமக்கு கருணையோடு தான் இருந்திருக்குது. அவங்க தண்ணி விட மாட்டேம்பாங்க. குடகளை கூட மழையான மழை பெஞ்சு ரொம்ப வழிஞ்சு மாண்டியாவெல்லாம் உள்ளே போயிடும். இப்போ பேசாமல் திறந்து விடுவானுங்க. காவேரி வந்து இயற்கையான ஒரு காட்டாக இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது இதெல்லாம் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு தான். விவசாயம் எந்த அளவுக்கு நீங்கள் போக போகுதுன்னா சென்சார்களை வச்சுக்கிட்டு காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை வாங்கி பயிர்களுக்கு வேர்களுக்கு அதுங்க அந்த தண்ணியை கொடுத்து காற்றுல இருக்கிற நைட்ரஜன் போன்ற அந்த இதையும் வாயுக்களையும் அதுக்கு கொடுத்து நிலமும் தேவையில்லாமல் தண்ணீரும் தேவையில்லாத ஒரு விவசாயம் வரப்போகுதுன்னு 5 வருஷத்தில் அப்போ நமக்கு தண்ணி தேவையில்லை. அப்போ என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். எதிர்காலங்களும் ரொம்ப தள்ளி இல்லை. இன்னொரு 5 வருஷங்களுக்கு அப்புறமே நீர் இல்லாத உலகமே மாறும். நிலம் இல்லாத இடத்துல இதை வந்து நான் வந்து சொல்கிறது கதை இல்லை. நான் வந்து 80களில் வந்து அமெரிக்கா போனபோது அங்கே இருந்த சயின்ஸ் இதில் வந்து அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற பயிர்கள் விளைஞ்சி பழமெல்லாம் தொங்குறத நான் பார்த்தேன். அப்போ சொன்னாங்க 80ஆம் வருஷத்தில் நான் பார்த்தேன். இப்போ 40 வருஷம் ஆச்சு. நிலமும் தேவைப்படாது, தண்ணியும் தேவைப்படாது. அதெல்லாம் வந்து அப்போ வந்து கம்ப்யூட்டருங்கிறது யாருக்கு தெரியாத காலத்தில் அது அந்த மாதிரி நிலமும் தேவைப்படாமல் தண்ணியும் தேவைப்படாமல் விவசாயம் வரும் அப்படின்னாங்க. அந்த காலம் பக்கத்தில் வந்துருச்சு. எங்கள் துறையிலேயே நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய மாணவர்கள் வந்து மாணவி சுவேதாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு ரம்பம் மாதிரி ஒரு இதை பண்ண அப்படி நிலத்தில் பதித்தோம்னா அந்த நிலத்தில் இருக்கிற என்ன சத்துக்கள் இருக்குது, எந்த நைட்ரஜன் என்ன இது, என்ன வாயுக்கள் இருக்குது, என்ன இது சோடியம் எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, அத்தனையும் சொல்லி இந்த நிலத்தில் இந்த பயிரை தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லி அதுவே அட்வைஸ் கொடுக்குது. அதை நாங்கள் செஞ்சு அதை காட்டி நாங்கள் பரிசு வாங்கணும். அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. அதை அந்த நிலத்தில் அந்த தண்ணியே இல்லாமல் நம்ம எப்படி பயிர் பண்ண முடியுங்கிறது. ஒரு காலத்தில் மாடு இல்லாமல் வந்து ஏர் உழுவ முடியாது. இன்றைக்கி மாடுகள் எங்கே இருக்குது? டிராக்டர் வந்துருச்சு. அந்த டிராக்டர்லேயே கையில் தள்ளிட்டு போகிற டிராக்டர் வந்துருச்சு. அதுலேயே எலக்ட்ரானிக் டிராக்டர் வந்துருச்சு. பெட்ரோல் டீசல் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு வருது. கூடிய சீக்கிரம் வந்து தண்ணி தேவைப்படாமல் போகும்போது வர்ற தண்ணி நீயே வச்சுக்க, யாருக்கு யார் கேட்டால் அணைகள் தேவைப்படாது. எலக்ட்ரிசிட்டி வந்து சூரிய வெளிச்சத்தில் இது பண்ண போகிறோம். அதான் மின்சார தேவைகள் வந்து சூரியன் கொடுக்க போகுது. அதெல்லாம் வர அந்த டிஜிட்டல் உலகம் வரும்போது நீ வச்சுக்கப்பா சிவகுமார், எல்லா தண்ணியும் நீயே வச்சுக்க, வேண்டாம் எங்களுக்கு வேணாம், நீயே வச்சுக்க. ஆனால் வெள்ளம் வரும்போது திறந்து விட்ட சும்மா விட மாட்டேன். நீங்கள் சொன்னதுக்கு ஒரு பதில் என்னென்னா, இனிமேல் எடியூரப்பா வந்து பாஜக ஆட்சியில் இருந்தபோது நமக்கு மேகதாதுல அணை கட்ட மாட்டேன் வாக்குறுதி கொடுத்த மாதிரியும் ஏதோ காங்கிரஸ் வந்து கட்டுற மாதிரியும் யார் கர்நாடகாவுக்கு ஆட்சி வந்தாலும் உடனே அவனுக்கு பேசுகிற ஒரே பாயிண்ட்டு மேகதாதுல அணை கட்டுவேன். அதே மாதிரி கேரளாவில் இது பண்ணாக்கா முல்லை பெரியார் டேமை மூடுவேன். இது தான் இது வழக்கமாக சொல்கிறது. நிறுத்த முடியாது. அவன் வந்து ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிற தண்ணியை நிறுத்தினாங்கன்னா அவன் தான் அழிவான்.
எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிராக பல கட்சிகள் வந்து சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னா எதிர்கட்சிகள் ஒன்றா சேரணுங்கிற அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக பாஜக காணும். தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மையை தான் நம்ம வந்து உறுதி செய்யணும். அதை உறுதி செஞ்சிட்டோம்னா பாஜக ஆட்டோமேட்டிக்காக தோற்றும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ வந்து பாஜகவை வீழ்த்துறதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையணும், மக்கள் தயாராக இருக்காங்க, கட்சிகள் ஒன்றாக இணையணும், அவ்வளோதான். அது இப்போ காங்கிரஸ் வந்து கரெக்டாக அதை அந்த கடைசி நிமிஷம் வரையிலும் அந்த போட்டியெல்லாம் இல்லாமல் சிவகுமார்ங்கிறவரும் பிரமாதமாக ஒர்க் பண்ணார். மக்கள் ரெடியாக இருக்காங்க எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு, பாஜகவை தொலைச்சி கட்டுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க, உலகம் முழுவதிலும் இருக்காங்க. அமெரிக்காவிலேயே ஆர்எஸ்எஸ் தடப்படுறாங்க, அந்த அளவுக்கு அவங்கள கண்டா பயப்படுறாங்க. உலகமே ஒரு பொது பொது மக்களுடைய விரோதி, தமிழ் பூமிக்கே ஒரு விரோதி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேர் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வீழ்த்துறதுங்கிறது ஒரே இது வந்து அரசியல் கட்சிகளாக இருக்கிறவங்க இவங்க ஒன்றா இணையணும், இணைஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போடும். மோடிக்கு ஆப்பனண்ட்டாக பிரதமர் வேட்பாளராக யார் இருப்பாங்க? ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்கள். நான் கூட இருக்கேன், நான் கூட இருக்கேன். நீங்களா? ஆமாம். எந்த கட்சி சார்பாக? அதை பற்றி தேவையில்லை. மக்கள் மோடி போனால் போதுங்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரிங்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. அதான் நீங்கள் மோடிக்கு ஒன்றும் ஆள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மோடியை எதிர்த்து நிற்கிறேன்னு நான் சொன்னாலும் நான் ஜெயிச்சிருவேன், அவ்வளோதான். அதுதான் அரசு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அது பாஜக எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னாங்க கர்நாடகாவில், போட்டு போட்டாங்க, யார் சீஃப் மினிஸ்டர் கூட கேட்கலையோ. இன்றைக்கி ஸ்டாலினும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ மீட் பண்ணப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு செமிஃபைனல் ஒன்று இருக்குது. அந்த செமிஃபைனல் என்னென்னா, மாநில உரிமைகளை மாநில கட்சிகள் காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா இந்த செமிஃபைனலாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதில் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, காங்கிரஸ் வந்து ஒன்றிய அரசோட அவங்கள தன்னை இதுப்படுத்திக்கணும். மாநில அரசியலை வந்து மாநில கட்சிகள் பார்த்துக்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஆனால் இப்போ டெல்லி அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பாஜக பறிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அதான் நடக்குது. என்ன ஏற்கனவே அது மாதிரி தானே பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? போலீஸு சட்டமன்றத்துக்கு இது முதலமைச்சருக்கும் போலீஸுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நீதிமன்றத்துக்கும் டெல்லி அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டு முக்கியமான விஷயத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருந்தாக்க இந்த ஆட்சியில் இருந்தானே இல்லைன்னா. ஆனால் கெஜ்ரிவால் ஒரு வேலை பண்ணார், கொஞ்சம் துள்ளாங்க, ட்ரைனேஜையும் பாட்டு செப்பலையும் நிறுத்தி விட்டார். ஒன்றிய அரசு அமைச்சர் வீடுகளுக்கு அலறி போயிட்டாங்க, அன்றைக்கி தான் அடங்கினாங்க. ஓ, இவங்கக்கிட்ட இது ஒன்று இருக்குது, சாக்கடை அடிச்சுட்டு அவன் எப்படி வீட்டில் இருக்குது, அதை ஒரு ஒரு காட்டினதுக்கு பிறந்தால் எங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு காட்டப்படுறது கொஞ்சம் அடங்கினாங்க. ஏங்க, 60 சீட்டு வேணுமோ, 50 சீட்டில் 55 சீட்டில் இப்போ கெஜ்ரிவால் ஜெயிச்சிருக்கிறாரு. அவரையே தண்ணி காட்டுறாங்கன்னா, இப்போ இந்த அமலாக்கத்துறையும் இதையும் போலீஸையும் வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்பேற்பட்ட அராஜக பேர் வழி, அவங்கள எதுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஆனால் மக்கள் தயாராக இருக்காங்க அவங்கள ஒழித்து கட்டுவதில், உலகம் முழுவதுமே ஒன்றாக இருக்கிறது. மோடி ஆஸ்திரேலியாவுக்கு போனார், எவ்வளோ அசிங்கப்பட்டு வந்தார். நிர்மலா சீதாராமன் வந்து முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு போனாங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டு வந்தாங்க. போகிற இடத்துல கேவலப்படி தான் அனுப்புகிறாங்க. எந்த முதலமைச்சருக்கோ, எந்த பிரதம மந்திரிக்காவது, எந்த நிதியமைச்சருக்கோ இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்குதா? உலகமே எதிர்த்து நிற்கிதுங்க, அதுக்கு மேலே என்ன வேண்டியிருக்குது? கேஷன் பண்ண வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை, அதுக்கான புத்திசாலித்தனம் இல்லைன்னு போ. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்திற்கு.